வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 664 முதல் 669 வரை சகலத்தையும் பொதுவாய் வைத்து அவர்கள் அனுபவித்தார்கள் எனும் தலைப்பின் தொடர்ச்சி 2 இந்த காலகட்டத்தில் கம்யூனிச முறைமையின் தோல்வியை அனுபவம் நிரூபிக்கிறது இப்படிப்பட்ட அநேக சமுதாயங்கள் இருந்திருக்கின்றன அதன் விளைவுகள் எப்போதுமே தோல்வியாகத்தான் இருந்திருக்கின்றன நியூயார்க் நகரின் ஒனிடா சமுதாய முறைமையின் தோல்வியானது நீண்ட காலமாய் அறியப்பட்டிருந்த ஒன்று மற்றொன்று பென்சில்வேனியாவின் சமுதாய முறைமையான ஹார்மோனி இது அதனை தோற்றுவித்தவர்களுடைய நம்பிக்கையை வெகு விரைவிலேயே ஏமாற்றிவிட்டது பிரிந்து போகும் அளவிற்கு முரண்பாடுகள் நிலவியிருந்தது பிட்ஸ்பர்க் அருகில் அமைந்திருந்த எக்னாமிக்ஸ் என்றொரு கிளை அமைக்கப்பட்டது இது சிறிது காலம் தழைத்திருந்தது ஆனால் இப்போது முற்றிலும் அழிந்து போனது மேலும் இதனுடைய சொத்துக்களை குறித்த தகராறு சமுதாய நீதிமன்றத்தில் இருக்கிறது பிற கம்யூனிச சமுதாய முறைமைகள் தற்போது எழுவுகின்றன இவைகள் முந்தியவைகளை காட்டிலும் குறைவாக வெற்றி பெறுவதாகவே இருக்கும் ஏனெனில் நாட்கள் வித்தியாசமானவைகளாய் இருக்கின்றன சுதந்திரம் என்பது மிகச்சிறந்தது மரியாதையும் கனமும் குறைந்திருக்கிறது பெரும்பான்மை ஆளுமை செய்யும் தெய்வீக தன்மையுடைய தலைவர்கள் இல்லாவிட்டால் தோல்வி நிச்சயம் ஞானமுள்ள உலக தலைவர்கள் தங்களுக்குரியவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றனர் ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் 3 வேதம் கம்யூனிசத்தை போதிக்கவில்லை ஆனால் அன்புடனான கரிசனையுள்ள தனி மனிதத்துவத்தை போதிக்கிறது குடும்ப ஐக்கியம் என்ற அர்த்தத்தை தவிர ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அமைப்பாக செயல்படுகிறது இதில் தகப்பன் தலையாகவும் மனைவி அவருள் ஒருவராகவும் தனது உடன் குடும்ப அங்கத்தினரை தனது பங்காளியாக்கி ஒவ்வொரு சந்தோஷத்திலும் லாபங்களிலும் அது மட்டுமன்றி துக்கங்களிலும் துன்பங்களிலும் பங்கு பெறுகின்றனர் மெய்யாகவே ஆதிசபையில் தேவன் ஒரு கம்யூனிச அமைப்பை அமைத்திருந்தார் இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முறைமையின் அறிவீனத்தை நமக்கு விளக்குவதே இதன் நோக்கமாய் இருந்திருக்க வேண்டும் ஆனால் சிலர் அப்படி இல்லாதபடி இப்படிப்பட்ட முறைகளை கையாள நினைக்கின்றனர் திட்டமிட போதிய ஞானம் இல்லாமையால் அப்போஸ்தலர்கள் இந்த முறையை கட்டளையிடவோ ஸ்தாபிக்கவோ இல்லை ஆகையால் இதை கைவிட வேண்டும் ஏனெனில் கம்யூனிச தத்துவங்களை பரிந்து பேசி நமது கர்த்தரோ அல்லது அப்போஸ்தலரோ ஒரு வார்த்தையையும் குறிப்பிட்டிருக்கவில்லை ஆனால் அதற்கு எதிர்மாறானவைகளையே அதிகமாக குறிப்பிட்டிருந்திருக்க கூடும் உண்மையில் அப்போஸ்தலர் பேதுரு ஒருவேளை மற்ற அப்போஸ்தலரும் இந்த கம்யூனிச முறையை கற்றுக் கொடுக்காவிட்டாலும் கூட அந்த முதல் கம்யூனிசம் அடங்கிய அமைப்பை அறிந்தவராய் அதற்கு ஒத்துழைப்பை கொடுத்தவராய் இருந்தார் மேலும் அனனியா கப்பிராவின் மரணமானது விசுவாசிகளின் எல்லா பொருட்களுமே பொதுவில் கொடுக்கப்பட்டுவிட வேண்டும் என்பதை குறிப்பிடுவதாகவே யூகிக்கப்படுகிறது ஆனால் அது அப்படியல்ல பேதுரு இந்த விஷயத்தை மறுபடி பரிசீலிப்பதிலிருந்து பொய் சொன்னதே அவர்களது பாவமாக இருந்தது என்பது தெரிகிறது தங்களுக்குரிய நிலத்தை அவர்கள் நேர்மையான முறையில் பெற்றிருந்தால் அதை அவர்களே வைத்துக் கொண்டிருந்தால் அதில் எந்த தீங்கும் இல்லை அதை அவர்கள் விற்ற போதும் கூட எந்த தீங்கும் நேரவில்லை ஆனால் அதை விற்ற பணமானது மொத்தமும் அவர்களுக்கு உரியதல்லாத போது அதை தங்களுக்கே உரியது என்று தவறாக எடுத்து கூறியதுதான் அவர்களது தவறு தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்காமல் தங்களுக்குரியவர்களின் பங்கை பெற்றுக் கொள்வதன் மூலம் பிறரை ஏமாற்ற அவர்கள் முயற்சி செய்தனர் உண்மை என்னவெனில் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு தோல்வியே தங்களுடைய விதவைகள் அன்றாட பந்தி விசாரிப்பில் சரிவர கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முறுமுறுப்பு அங்கே இருந்தது அப்போஸ்தலரது மேற்பார்வையின் கீழ் சபையானது பரிசுத்தமாய் கலைகள் அற்றதாய் இருந்த போதிலும் கிறிஸ்துவின் புதிய சிந்தை அல்லது ஆவி என்ற பொக்கிஷத்தை யாவரும் பெற்றிருந்த போதிலும் கூட அந்த பொக்கிஷமானது மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டிருந்தது இதனால் எந்த விஷயத்திலும் சரிவர ஒத்துப்போக முடியவில்லை சபை மக்களை மேற்பார்வையிடும் இந்த பணியானது
தங்களது உண்மையான பணியாகிய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை பெருமளவில் பாதிக்கும் என்பதை அப்போஸ்தலர் மிக விரைவிலேயே கண்டு கொண்டனர். எனவே அந்த காரியங்களை பிறரிடம் விட்டுவிட்டனர். அப்போஸ்தலர் பவுலும் மற்றவர்களும் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் பட்டணம் தோறும் பிரயாணம் செய்து பிரசங்கித்தனர். வேதத்தை பார்க்கும் போது அவர்கள் கம்யூனிசத்தை ஒருபோதும் குறிப்பிடவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தவும் இல்லை. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று பவுல் அறிவிக்கிறார். கம்யூனிசம் என்பது சுவிசேஷ யுகத்தின் ஒரு பகுதி அல்ல என்பதையும் இந்த யுகத்திற்குரிய தேவ ஆலோசனையும் அல்ல என்பதையும் இது நிரூபிக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக ஒரு கம்யூனிச சமுதாயத்தின் அங்கத்தினர் முற்றிலும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்படி பவுல் கூறுகிறார். தன் சொந்த ஜனங்களை தாங்களே விசாரிக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு கூறியவைகளையே செய்யும்படி பரிசுத்த பவுல் சபைக்கு போதிக்கிறார். மேலும் எஜமானரும் கூட கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரராய் இருப்பாரே ஆகில் இப்படிப்பட்ட நல்லெண்ணத்தோடு தங்களுடைய எஜமானருக்கு ஊழியக்காரர்கள் கீழ்ப்படிபவர்களாக கிறிஸ்து என்னும் மேன்மையான எஜமானருக்கு அவர்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறபடியால் எஜமானர்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்வார்களாக என்றும் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 5:8, 6:1, 1 கொரிந்தியர் 16:2, எபேசியர் 6:5-9. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சமுதாயத்தை ஸ்தாபிக்கவில்லை என்பதோடு மட்டுமன்றி அப்படிப்பட்ட ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்றும் போதிக்கவும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக தன்னுடைய ஓமைகளில் எல்லோருமே ஒரே அளவான ராத்தல்களையோ அல்லது தாளந்துகளையோ பெற்றிருக்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு உக்கிரானக்காரரே. எனவே தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டாக அல்ல, தனிப்பட்ட முறையில் தன் தன் காரியங்களை நிர்வகித்து தனது சொந்த கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 25:14-28, லூக்கா 19:12-24, யாக்கோபு 4:13-15 பார்க்கவும். நமது கர்த்தர் மறிக்கும் போதும் கூட தன்னுடைய சீஷன் யோவானிடம் தன் தாயை கவனித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டார். யோவானின் குறிப்பில் யோவான் 19:27 பார்க்கும் போது அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று இருக்கிறது. ஆகவே யோவானுக்கும் மார்த்தாள் மரியாள் என்றும் மற்றும் லாசருவை போலவே ஒரு வீடு இருந்திருக்கிறது. நமது கர்த்தர் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருப்பாரே ஆகில் சந்தேகமின்றி தனது தாயை பொறுப்பெடுக்கும்படி யோவானிடம் கட்டளையிடுவதற்கு பதில் அந்த சமுதாயத்திடம் கூறியிருப்பார். அது மட்டுமன்றி விசுவாசிகளின் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது என்பது சுவிசேஷ யுகத்தின் நோக்கத்திற்கும் முறைமைக்கும் விரோதமானதாக இருக்கிறது. இந்த உலகுக்கு கிறிஸ்துவை சாட்சியாக பகருவதும் அதன் நிமித்தமாய் அவர் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுவதுமே இந்த யுகத்தின் நோக்கமாக இருக்கிறது. மேலும் இதன் முடிவில் சாதாரணமாய் ஒருவருக்கு ஒருவர் முன்பாக இல்லாமல் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் பொதுவாய் உலகத்தின் முன்பாக ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஒளி வீசுகின்ற எரிகின்ற தீப்பந்தமாக இருக்கும்படியாய் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஆகவே முதல் கிறிஸ்தவ சமுதாயத்தை நிறுவ அனுமதித்த பிறகு பொதுவாகவே சமுதாயங்கள் நிறுவப்படுவதில் ஏற்படும் தோல்வியானது ஒரு அஜாக்கிரதையின் நிமித்தமானது அல்ல என்பதை காண்பிக்கும் பொருட்டு கர்த்தர் இதை உடைத்து ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொருட்டு விசுவாசிகளை எல்லா இடங்களிலும் சிதறடித்தார். நாம் இதை அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறிப்போனார்கள். சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:1-4 மற்றும் 11:19. இந்த உலகத்தின் மத்தியில் விளக்குகளாய் பிரகாசிப்பது தேவனுடைய ஜனத்தின் வேலையாகவே இன்னும் இருக்கிறதே தவிர மடங்களிலோ ஆசிரமங்களிலோ அல்லது சமுதாயங்களாகவோ தங்களை மூடி மறைத்துக் கொள்வதற்காக அல்ல. பரதேசின் வாக்கு தத்தங்களை இப்படிப்பட்ட சமுதாயங்களுடன் இணைவதால் உணர முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட குழுக்களுடன் சேர்ந்து கொள்வதற்காக விரும்புவது நமது காலத்துக்கே உரியதான பொதுவான ஒரு சிந்தையாக இருக்கிறது. இதற்கு எதிராக நாம் முன்னெச்சரிக்கப்பட்டும் இருக்கிறோம்.
ஏசாயா 8:12 கர்த்தரில் நம்பிக்கை வைத்து அவருக்காக பொறுமையோட காத்திருங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36. இதனை தொடர்ந்து வரும் அராஜகம் ஒரு பரிகாரம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 669 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.